நாளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காடை குழம்பு, இறால் தொக்கு, மீன் குழம்பு மீன் வறுவலும் செய்ய போகிறோம், கெண்டை மீன். இப்போ நாம் காடை குழம்பு தான் செய்ய போகிறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த காடையும் சேர்த்து வதக்கிடலாம். தேவையான மஞ்சள்தூள், கருவேப்பில சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா, இதில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி வேக தேவையான உப்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இறக்கி வச்சிடலாம். அடுத்து நாம் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், வறுத்தரைச்ச
மசாலா, தேவையான உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு, தக்காளி சாறு கொஞ்சம், மசாலா நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். கெண்டை மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. வெந்தயம் பொன்னிறமாக வந்துருச்சு. சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் பச்சை, கரைச்சி வச்ச புளி தண்ணி, நாமளே வறுத்தரைச்ச குழம்பு மசாலா, குழம்பு கொதிக்கட்டும், தேவையான உப்பு, உப்பு போட மறந்துட்டோம். குழம்பு கொதிச்சிருச்சு, குழம்பு சூப்பராக கொதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நாம் மீனை சேர்த்துக்கலாம். இதோட அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இறாலு தொக்குக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சதை நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம இறால் தொக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். எப்படின்னா, பச்சை மிளகாய், அதாவது அந்த பச்சை மிளகாய் பழத்தில் வேறு காரம் போட போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாயை அரைச்சி, அதாவது பழமாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதில் அரைச்சி நாம் இன்றைக்கி வந்து இறால் தொக்கு செய்ய போகிறோம். பூண்டு, கொஞ்சம் தேங்காய், சோம்பு, இதை நாம் நைஸாக அரைச்சி இறால் தொக்கு செய்ய போகிறோம். இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிரேவியாக தான் செய்ய போகிறோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து நாம் மீன் தான் வறுக்க போகிறோம். மீன் வறுத்துட்டு அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே இறால் தொக்கு செஞ்சிடலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நாம்
இன்னும் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. டீப் ஃப்ரைங் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து வறுத்த மீன் வந்து அந்த டேஸ்ட் இருக்கும். மேலே மட்டும் செவந்து உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது வந்து மீன் பச்சை மாதிரி ஆகிருக்கும். மேலே மட்டும் சிகப்பாக இருக்கும். இது வந்து நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த வறுத்த மீனுக்கு அடையாளமே வந்து அந்த டீப் ஃப்ரைங் தான். மேலே மட்டும் செவந்து இருக்கிறது வந்து மீன் வறுவல் கிடையாது. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை மாற்றிக்குவோம். வறுத்து அரைச்ச மசாலா சூப்பராக வறுத்தெடுத்தாச்சு. அடுத்து நாம் இந்த மீன் வறுத்த எண்ணெயிலேயே இறால் தொக்கும் செஞ்சுக்கலாம். சோம்பு கரண்டு போயிடுச்சு, சின்ன வெங்காயம், நாமளே எண்ணெய் காய்ச்சி தான் உரிய போகிறோம். கரண்டு வேறு சரிப்படும். நாம் ஒரு வீடியோ போடுறதுக்குள்ள எவ்வளோ இடைஞ்சல்கள். கட் பண்ணி வச்சுருக்க கரண்டு போனாலும் நம்ம ஏதாவது பண்ணி போன தக்காளி வதங்க உப்பு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சு போகணும்னு பார்த்தா கரண்டுக்கே பொறுக்க மாட்டேங்குது. மஞ்சள் தூள், இன்னும் கரண்டு வரல. நான் வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலாகுது. சரி இன்னைக்கு போடலாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அப்படின்னு பார்த்தேன். கரண்ட் சரி பண்ணுது. சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இந்த ராலையும் சேர்த்து வதக்கிடலாம். Thank you.
ரால் மட்டும் எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இப்படியே கூட சாப்பிடலாம். ஆஹா, இப்படியே கூட சாப்பிடலாம் பாருங்க. இன்னும் கரண்டு வரலையே. நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த கலவையை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பழம் இதில் அரைச்ச சாரம், அதனால தான் நான் பச்சை மிளகாய்லாம் போட்டு இதில் வதக்கலை. பச்சை மிளகாய் இதில் சேர்த்து அரைச்சதுனால நான் வந்து தனியாக போடணும். கரண்டு வந்துருச்சு மக்களே, கரண்டு வந்துருச்சு. நாம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் வந்துருக்கு. இது ஏதோ உண்டாட்டு சவி இருக்கா என்ன? இறால் தொக்கு ரெடி ஆயிருச்சு. பச்சை மிளகாய் அரைச்சி செஞ்ச இறால் தொக்கு ஃபைனலி ஒரு ஆஃப் ஆயில் போட்டுக்கலாம். ஃபைனலி நம்ம சாப்பிட போகிறோம். சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.